இந்தியன் டூ இந்த 2023 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக எந்தெந்த படங்கள் பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகள் இருக்கோ அப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டால் அதில் முதல் இடத்துல இந்தியன் டூ படத்தை சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக சங்கர் அவர்கள் இந்த படத்தை செதுக்கிட்டு இருக்காரு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இரவு பகல் பாராமல் இந்த இந்தியன் டூ படத்தில் நடிச்சிட்ருக்காரு. நிச்சயமாக முதல் பாகத்தை போலவே இந்த பாகத்துக்கும் அவருக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொல்கிற அளவுக்கு தன்னுடைய நடிப்பாற்றலை வழங்கிட்டிருக்கிறதா தகவலாக வருது. அது மட்டும் கிடையாது, முதல் பாகத்தை போலவே இந்த படமும் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 கோடி வசூலை கூட அல்ற அளவுக்கு இந்த படத்தில் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த படத்தை பற்றின ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போது இந்தியன் டூ படம் சென்னையிலையும் மற்ற மாநிலங்களையும் வளர்ச்சி ஷூட் பண்ணிருந்தார் சங்கர் அவர்கள். இப்போது அடுத்ததாக ஃபாரின் ஷெட்யூல், அதுவும் பார்த்திங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவை தான் சூஸ் பண்ணிக்காராம். ஸோ இப்போது விரைவில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இந்தியன் டூ படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. சங்கர் அவர்கள் படங்கள்னாவே நிச்சயமாக ஃபாரின் லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே புதுசாக நம்ம காட்டுவார். அதுவும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத லொக்கேஷன்ஸை தேடி போய் அங்கே ஷூட் பண்ணி தான் காட்டுவார். அவருடைய இதற்கு முந்தைய படங்களே அதற்கு உதாரணம். இந்தியன், ஜீன்ஸ், அப்புறம் வந்து எந்திரன், சிவாஜி, ஐ, இப்படி பல படங்களை சொல்லிட்டே போகலாம். ஸோ இதே மாதிரி இந்த இந்தியன் டூக்கும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் நம்ம பார்க்காத லொக்கேஷன்ஸை காட்டி மிரள வைக்க போகிறாரு சங்கர் அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லலாம். ஆனால் இந்த கிழக்கு ஆப்பிரிக்கா போர்ஷன் வந்து வெறும் சாங்குக்காகவா இல்லை சீன்ஸுக்காகவான்னு தெரியல. அப்படி சீன்ஸுக்காக இருந்தாலும் கூட இது வந்து பீரியட் போர்ஷனுக்காகவா இல்லை லைவில் நடக்கிற மாதிரியான போர்ஷனுக்காகவான்னு தெரியல. எது எப்படியோ கிழக்கு ஆப்பிரிக்காவில் நம்ம பார்க்காத பயங்கரமான லொக்கேஷன்ஸை சங்கர் அவர்கள் நமக்கு விசுவல்ஸ் விருந்து அளிக்க போகிறார் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்தியன் டூ படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.